இன்றைய பதிவில் இப்போ லஞ்சு காம்போ தான். இன்றைக்கி வாழைத்தண்டு சாம்பார், அரைச்சி விட்ட வாழைத்தண்டு சாம்பார், கொத்தரங்காய் தோரன். இது வந்து கேரளா ஸ்டைலில் செய்கிறது, அதனால் கசப்பே இருக்காது. இது அதனால் இன்றைக்கி கொத்தரங்காய் தோரனும் அரைச்சி விட்ட வாழைத்தண்டு சாம்பார் ரசம், இதுதான் லஞ்சு காம்போ. ஏற்கனவே நான் பதிவில் சாம்பார் போட்டிருக்கிறதுனால சாம்பார் போடலை, இப்போ கொத்தரங்காய் தோரன் மட்டும்தான் போடுறேன். நம்ம சேனலில் கொத்தரங்காய் பருப்பு உசிலி ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க, புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். இது வந்து கால் கிலோ கொத்தவரங்காய், அதில் சும்மா ஒரு நாலு எடுத்து நான் காரக்குழம்பு வச்சுட்டேன். மீதி இது இது வந்து இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய், நீங்கள் விருப்பப்பட்டால் காஞ்சி மிளகாய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு. இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துக்கிட்டு இதை அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம். இது மிக்சியில் இந்த விழுது அரைச்சின்னு வந்துட்டேன். சின்ன வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சின்னு வந்துட்டேன். கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறேன். கேரளா ஸ்டைலுன்றதுனால தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கொத்தரங்காயை நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக விடலாம். இப்போ கொத்தரங்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு கொத்தரங்காய் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த விழுது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கூட ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு. எண்ணெய் சூடேறினோடனே ஒரே இருக்க வரமிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உளுந்து வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து அவங்கவுங்க பொருள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். எனக்கு எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க கேரளாக்காரங்க, அவங்க இது செய்தால் கொடுப்பாங்க. அப்போ நான் இந்த டேஸ்ட்டு பார்த்து அதுலேருந்து இதை செய்கிறேன். கொத்தரங்காய் வாங்கினா இதுவும் ஒரு மாதிரி இந்த ஸ்டைல்லையும் ஒரு மாதிரி செய்யலாம். குழம்பு மிளகாய் பொடி போட்டு காரமாகவும் செய்யலாம். இதில் துவையல் அரைக்கலாம், கார குழம்பு வைக்கலாம், நிறைய டிஷ்ஷு செய்யலாம் இதில். இப்போ கடுகு உளுந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்க்க போகிறோம். அரைச்ச விழுதை போட்டு இதில் வதக்கிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. கேரளா ஸ்டைல் கொத்தவரங்காய் தோரன் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு. அரைச்சி வச்ச வாழைத்தண்டு சாம்பார், கொத்தரங்காய் தோரன், ரசம், சாதம். வதக்கும் போதே தேங்காய் எண்ணெய் அதோடய ஃப்ளேவரு ரொம்ப வாசம் அதிகமாக இருக்குது பாருங்கள். இதோட கொஞ்சம் பச்சை வாடை, இந்த சீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதோட பச்சை வாடை கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொத்தரங்காய் வந்து ஆவி காட்டினது வெந்தது, அதனால் இது ரொம்ப சிம்பிள், 2 நிமிஷம்தான். இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்ம சீக்கிரமாக சமையலே ரொம்ப ஈஸி தான். எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக இன்றைக்கி சமையல் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக சமையல் செய்யும்போது நம்ம ரசம் சாதம் வச்சா கூட அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம் சாதம் செஞ்சால் கூட நம்ம சந்தோஷமான மனநிலையில் நிம்மதியாக செய்யணும். அப்போ தான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஆரோக்கியமான சூழலில் இருப்பாங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு சமையலில் நம்ம, இது வந்து தெய்வீகமானது சமையல்லாம், ஏன்னா பசி ஆற்றுவிக்கிறது இல்லையா. அதனால் சமையல் செய்யும்போது நம்ம மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் செஞ்சால் தான் சமையலே நல்லா வரும். சில சமயத்தில் மனசு சரியில்லாமல் செஞ்சால் சின்ன விஷயமாக இருந்தால் கூட சொதப்பிடுவோம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் இப்போ கொத்தவரங்காயை சேர்க்குறேன். கொத்தரங்காயில் லேசாக உப்பு போட்டிருக்கேன், இருந்தாலும் அது எடுக்கப்படாது. அதனால் ஒரு அரை உப்பு இதில் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இதை நம்ம இதோட சேர்த்து கிளறி விட்டுடலாம். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் காரம் கம்மியாக இருக்குதுன்னா கொஞ்சம் நம்ம வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலருக்காக வந்து இந்த கலர்லே இருக்கட்டும்ன்றதுனால நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்கலை. பச்சை மிளகாய் காரம் ஒரே வர மிளகாய் தாளித்ததோடு இருக்குது. இது வந்து நல்ல ஒரு வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, வெந்தய குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது அதுக்கு மேட்சாக இருக்கும். இன்றைக்கி காய் எதுவும் இல்லாததுனால நான் இன்றைக்கி கொத்தரங்காய் இதை செய்கிறேன். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உதிரி உதிரியாக ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேரளா ஸ்டைல் கொத்தவரங்காய் தோரன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பவுலில் வச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது இன்னும் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு சாம்பார் காலையில், பொங்கல் எங்கள் வீட்டில் டிஃபன் பொங்கல், அதுக்கு சாம்பார், அதே சாம்பாரே மதியம் வச்சாச்சு. அதனால தான் அரைச்சி விட்ட சாம்பார்னால் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். அதனால தான் நான் ரெண்டுக்கும் 2 இன் 1 வைக்கிறதுனால அரைச்சி விட்ட சாம்பார் செய்வேன். பூரிக்கு பூரிக்கும் வைக்கலாம், பூரி பொங்கல் இட்லிக்கு அந்த சாம்பார் வைக்கலாம். அரைச்சி விட்ட சாம்பார் ரெண்டு வேளைக்குமே நம்ம சேர்த்து வச்சா ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கொத்தரங்காய் தோரன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் லஞ்ச் ரெடி பண்ணுறேன். டிஃபன் பாக்ஸில் வைக்கணும். இதை இறக்கிடலாம். லஞ்சு காம்போ கொத்தவரங்காய் தோரன், வாழைத்தண்டு அரைச்சி விட்ட சாம்பார், ரசம் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் எங்கள் வீட்டில் இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கொத்தவரங்காய் தோரன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். சாம்பார் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அரைச்சி விட்ட சாம்பார் ரசமும் ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருக்கோம். பதிவை பார்க்காதவங்க பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.